பிலாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் தமிழக முதல்வர் மற்றும் தமிழக அரசின் சார்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றி முழு தகவல் தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்திங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள ஊரடங்கு உள்ளிட்ட ஊரடங்கு நடவடிக்கைகளுக்கும் கொரோனா கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கும் கடுமையாக்கப்பட்டு வந்தது இருப்பினும் நாளுக்கு நாள் இறப்பு விகிதங்கள் கொண்டே வருகிறது மேலும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு காரணமாக கொரோனா நோயாளிகள் உயிரிழந்து வருகின்றனர் கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அந்த வகையில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மே பத்து முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் முழு ஊரடங்கு விதி மீறுவதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முழு ஊரடங்கு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு இதனையடுத்து புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது இன்று முதல் புதிய ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் மாவட்டம் மாவட்டமிட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயமாகிறது இ பாஸ் கட்டாயம் என்றாலும் பதிவு செய்தால் மட்டும் போதும் என்று தமிழக அரசு சார்பில் அதிரடியாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் விலை போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் பதிமூணு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் திமுகவின் எழிலன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் முனிரத்னம் காங்கிரஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அனைத்து கட்சியினருக்கும் பொறுப்பு வழங்கியிருப்பது மற்ற கட்சியினரிடையே வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இவன் மூலியமாக கொரோனா தடுப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்சே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்